இருட்டு அறையில் முரட்டு குத்து படத்தோட அப்டேட் தெரிஞ்சுக்கணுமா? வணக்கம், செய்திகள் வாசிப்பது உங்கள் ஜேக்கப். இருட்டு அறையில் முரட்டு குத்து இந்த படத்தோட இரண்டாம் பாகம் அப்டேட் என்னன்னா, அதுக்கு பேர் வந்து இரண்டாம் குத்து அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யார் அப்படின்னா, சந்தோஷ் பி ஜெயக்குமார். எதுக்கு ஹீரோக்கு தனியா காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரே இந்த படத்துல ஹீரோவா நடிக்கிறாரு. இந்த இரண்டாம் குத்துல ஹீரோ நடிக்கிறது இவரு. அண்ட் இவர் கூட கம்பெனியா இருக்கிறது டேனியல் போப். இந்த சுருட்ட முடியுமா இருக்கு பாருங்க, அவர் தான் நடிக்கிறாரு. அண்ட் இந்த படத்தோட அபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ண போறது ஆரியா. பார்க்கறதுக்கே கியூட்டா ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கக்கூடிய யோகி பாபு, அவரோட அடுத்த படம் என்ன அப்படின்னா, அக்டோபர் 9ஆம் தேதி நல்ல நாள் அப்படின்ற காரணத்தினால அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறது இங்கிலீஷ்காரன், கோவை பிரதர்ஸ், மகா நடிகன் போன்ற படங்களை எடுத்த நம்மளுடைய சக்தி சிதம்பரம், அவர் தான் டைரக்ட் பண்ண போறாரு. ஸோ ஆல்ரெடி அவர் காமெடியா இருப்பாரு. அண்ட் இந்த படத்தோட சேர்த்து எனர்ஜி லெவல் வேற லெவல்ல காமெடி கிடைக்க போறது அப்படின்ற சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த படத்தோட பெயர் பேய் மாமா அப்படின்னு வச்சாங்க. மேபி அது இருந்தாலும் இருக்கலாம், மாறவும் செய்யலாம். இருந்தாலும் இந்த அக்டோபர் 9ஆம் தேதி நம்ம வெயிட் பண்ணி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நான் முன்னால நிக்கிறேன், தன்னால சொக்குறேன். அன்புள்ள கில்லி, இந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக் லவ் ஸ்டோரி அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு யோசனை. லவ் ஸ்டோரினாலே வந்து லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட் சொல்லிட்டு இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போயிடாதீங்க. இது வந்து ஒரு நாயகள் சம்பந்தப்பட்ட ஒரு காதல் ஸ்டோரி. அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்பெஷல்னா, யுவன் சங்கர் ராஜா அண்ட் ஆண்ட்ரியா வந்து ஒரு பாட்டுக்கு பாடிருக்காங்க, லவ் லவ் அப்படின்ற பாட்டு. இந்த பாட்டு 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அண்ட் அதை விட ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு புரோட்டா சூரியனை குரலை கேட்டாலே செம்ம ஜாலியாக இருக்கும், ஹைப்பை கிரியேட் பண்ணும், ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இதில் அன்புள்ள கில்லி அப்படின்ற நாய்க்கு வந்து குரல் கொடுத்துருக்குது நம்முடைய புரோட்டா சூரியனை. அண்ட் டேரக்டர் வந்து அப்ரோச் பண்ணும்போது எதுவுமே யோசிக்காமல், நல்ல கதையாக இருக்குது, நல்ல விஷயம், மக்களுக்கு இது என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு உடனே ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. சார் நல்ல மனசு வேணும்ல. இதே மாதிரி அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய பிளாக்ஷீப் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களையும் பண்ண சொல்லுங்கள்.